நம்முடைய பொருளாதாரமும் அரசு செலவு செய்கிற பணமே சுய சுயசார். இது ஏன் பி சிதம்பரம் அவங்க பேச மாட்டாங்க? அவர் இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், அல்லது ஸ்டாலின் அவர்களோ சீமான் அவர்களோ இதுக்கு சொல்லட்டும், இல்லை தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக தான் கொடுத்தாங்க. அப்படின்னா முத்ரா லோனில் ஏன் தமிழ்நாடு நம்பர் ஒன் இருக்குது, எதுக்கு தமிழ்நாடுக்கு அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சரி பத்மஸ்ரீ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு 11 கொடுத்தாங்க? எல்லா ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுகன்னு தெரிந்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க, நம்ம மேட்டுப்பாளையத்து பாட்டி அம்மாள் வந்து திமுக கழிச்சனை, எங்களுக்கு தெரியாதுங்களா அந்த அம்மா திமுகன்னு. இருந்தும் கூட எதுக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க? ஆனால் நல்லவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது கௌரவப்படுத்த வேண்டும் என்று. அது செக் நடந்திருக்காதா? பார்ட்டியில் செக் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஐபி டேட்டா எடுத்துருக்க மாட்டாங்களா? கலெக்டர் ஆஃபீஸ் அவங்கள பற்றி ரிப்போர்ட் எடுத்துருக்க மாட்டாங்களா? அப்படி தான் பத்மஸ்ரீ அவார்டு செக் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட். அதையும் தாண்டி தெரிந்தும் எதுக்கு கொடுக்குறாங்க? ஏன்னா நாங்கள் கட்சியை பார்க்கவில்லை. அவங்கள போல பர்காதத்துக்கு பத்மஸ்ரீ, ராஜீவ் சர்தேசாய்க்கு பத்மஸ்ரீ, யாரெல்லாம் கிச்சன் கேபினெட்டில் உட்கார்ந்தவங்களோ பத்மஸ்ரீ, அந்த அரசு அந்த மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தவங்க திமுகவில் இருந்தாலும் கூட 104 வயசில் இயற்கை விவசாயம் செய்கிறாங்கன்னா பத்மஸ்ரீ. இதுதான் இப்படி தான் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப காழ்ப்புணர்ச்சி. நாங்கள் என்ன நடந்தாலும் அது ஆன்டி தமிழ்நாடு, என்ன நடந்தாலும் ஆன்டி இந்தியா, ஆன்டி மோடி. இப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறது வந்து எல்லாமே நமக்கு வேணாம், வேண்டான்னு சொல்லட்டும். சீமான் அவர்கள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா சீமான் அவர்களுக்கு தெரியும், அவர் அரசியல் கட்சி ஜெயிக்கிறதுக்கு நடத்தலை, அவர் அரசியல் கட்சி பார்ட் டைமாக நடத்துகிறார். நான் ஸ்டாலினுக்கு எதிராக போய் நிற்பேன், அது பார்ட் டைம் பாலிடிக்ஸ். என் கட்சிக்காரங்க நிற்பேன், அது பார்ட் டைம் பாலிடிக்ஸ். ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சீமான் நினச்சாரு, அந்த மாதிரி பேச மாட்டார். இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்களும் பார்ட் டைம் பாலிடிக்ஸ்க்கு மாறிட்டார், அவரும் இப்போ பார்ட் டைம் பாலிடிக்ஸில் என்டர் ஆகிட்டார். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு திட்டம், மாதத்துக்கு ஒன்று லாலிபாப் பட்ஜெட். அவர் சொல்கிறார் ஏன் லாலிபாப் பட்ஜெட், ஃபேக்டோட பேசிட்டோம். யாரோ எழுதி கொடுத்ததை ஒரு வாரத்தை அரை பேரா நேற்று பேசினாரா ப்ரெஸ்ஸில் பார்த்தேன், இது லாலிபாப் பட்ஜெட் அரை பேரா, ஒரு பேரா பேசுங்க, ரெண்டு பேஜ் பேசுங்க, டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுங்கள். 1,03,000 கோடி வந்து ரோடுக்கு பணம் கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் இவ்வளோ காரிடார் க்ரியேட் பண்ணுறோம், ஆறு வழி சாலை க்ரியேட் பண்ணுறோம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி தானே இங்கே பெனிஃபிட் ஆகும். திருப்பூர்லேருந்து ஒரு கண்டெய்னர் நீங்கள் பொள்ளாச்சியில், நேற்று காயர் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் பேசுகிறாங்க, ஒரு கண்டெய்னர் நீங்கள் ஏற்றி சென்னை அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? ரோடே இல்லை, எல்லா பக்கம் பாட்டில் இல்லை, ஜாம். அதுக்கு ஒரு நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அப்படி இருக்கும்போதுங்க தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி வந்து உலக லெவலில் கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் நோக்கமே தவிர இவர்கள் சொல்வது அனைத்துமே வருத்தம் அளிக்காது. கல்யாணராமன் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னாடி கூட அதிகமாக புரிவைத்து சிறைக்கெல்லாம் போய் வெளியே வந்திருக்காரு. அவருடைய கொள்கையில் வந்து ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதிலிருந்து அவர் ஒரு இன்ச்சு கூட முன்னாடி பின்னாடி போனது கிடையாது. நாங்கள் வந்து காவல்துறை கல்யாணராமன் அவர்களை மட்டும் குறிவைக்குதுன்னு நாங்கள் சொல்லலை. எங்களை பொறுத்தவரை அவர் சாஃப்ட் டார்கெட்டாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய பயம். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து யூடியூப்பில் பேசுகிறாரு, ஒரு நண்பர் ஒருத்தர் முஸ்லீம் நண்பர், அவருடைய கருத்து சுதந்திரத்தை வைலேட் பண்ணி என்ன பேசுகிறாருன்னா, கல்யாணராமன் நாங்கள் தீர்த்துருவோம், கல்யாணராமன் அந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு. அதற்கு நடவடிக்கை எங்கே போயிடுச்சுன்னு பார்க்குறோம். நேத்து பேசின பேச்சில் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பெண்கள், ஆண்கள் இல்லை, பெண்கள் கூட போய் நாங்கள் கல்யாணராமன் அவர்களை வந்து நாங்கள் வந்து கொலை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதாவது கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது, கல்யாணராமன் அவர்கள் உட்பட கருத்து சுதந்திரம் இருக்குது. பட் சில இடத்துல வந்து ஒரு மாசம் நாங்கள் சேர்றோம், எங்களுக்கு வந்து மைனாரிட்டிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல இஸ்லாமிய நண்பர்கள் பேசுறதில்ல, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலங்கானாவோ பீகாரோ இஸ்லாமிய சகோதரிகளுடைய நம்பர் ஒன் கட்சி பாஜக தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் எங்களுக்கு கிடையாது. இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம், இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் பாஜகவுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கட்சி தான் அவளுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு. இதை தெரிந்து தான் இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கிட்டத்தட்ட தீவிரவாத அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் தான் இதனால் பயப்படுறாங்க, இவ்வளோ அக்ரெஷனாக வர்றாங்க. ஸோ அவர்கள் மீதும் அதே அக்ரெஷன் போலீஸ் துறை காட்ட வேண்டும். யார் அப்படி பேசினாங்களோ அவங்களையும் வந்து டிசிப்ளின் பண்ணணும். ஏன்னா யாருமே இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. சுதந்திரத்தில் பேசுங்க, தவறு கிடையாது. அரசியல் கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், மோடிஜியை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், தவறு கிடையாது. பட் அந்த வரைமுறைக்குள்ளே லிமிட்டுக்குள்ள. பட் கோயம்புத்தூரில் இந்த 4-5 நாட்களாக பார்க்கும்போது வரைமுறையை தாண்டி விட்டார்களோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதற்கு காவல்துறை இப்போ ஸ்டெப்இன் பண்ணி ஸ்ட்ராங்காக அந்த ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா டிஃப்யூஸ் ஆயிடும். பட் எலெக்ஷன் டைமில் எந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் அடிபணியாமல் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பார்வை. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.